நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். அமித்ஷாக்கு எதிராக நிற்கும் அண்ணாமலை அரசியலில் நீடிப்பாரா? ஏதோ நான் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துப்பட்டியலை வெளியிட்ட பிறகு அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். ஒரு அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கருத்துக்கள் வரும். நம்ம எந்த கருத்து விரும்புகிறோமோ அந்த கருத்து மட்டுமே பேசினா வச்சுக்கோங்களேன், எது சரி எது தவறு என்று நமக்கு புரியாமையே போயிடும். ஒரு தோட்டத்தில் ஒரே வகையான பூக்கள் இருந்தால் நமக்கு போர் அடிச்சிடும். ஒரு தோட்டத்தில் பல்வேறுபட்ட பூக்கள் இருந்தால் எவ்வளோ கண்ணுக்கு குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சேனல் நடத்தினா எல்லோருடைய கருத்தையும் பதிவிட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்கின்ற கருத்து சரியா தவறா இல்லை, தமிழக மக்கள் மத்தியில் தவறான கருத்தை பரப்புகிறாங்களா, இதை எப்படி முறியடிக்க வேண்டும். எப்பொழுதுமே சரி வெற்றியாளன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எதிரியை தான் பின்தொடருவான். எதிரியை பின்தொடர்ந்தால் தான் அந்த எதிரி நமக்கு எதிராக எந்த ஆயுதத்தை எடுக்கிறான்னு தெரியும். அந்த வகையில் தான் அண்ணாமலை அவர்கள் சொத்துப்பட்டியல் வெளியிட்ட பிறகு அரசியல் களத்தில் இருக்கிறவங்க என்னென்னலாம் கருத்து பதிவிட்டிருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதோட இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. முதலாவதாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இப்போ அவசரமாக தேவையாக இருப்பது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி, காங்கிரஸ் பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வேண்டும் என்பது மோடி அமித்ஷாவுடைய எண்ணம். அதற்காக அமித்ஷாவும் மோடியும் வந்து பார்த்தீங்கன்னா பகைவனை கூட பங்காளியாக மாற்றிக்கலாமா அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அப்படி இல்லையா எதிரியை கூட நம்ம அணியில் வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் அரசியலில் வாக்கு தான் முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற இந்த தருணத்தில் எதிரியாளியை வீழ்த்துவதற்கு நம்ம ஆயுதம் எடுக்கலாம், ஆனால் நம்முடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறவனை வீழ்த்துவதற்கும் அதே ஆயுதத்தை பயன்படுத்தினா மோடியும் அமித்ஷாவும் சும்மா விடுவாங்களா? நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சொத்துப்பட்டியலை வெளியிட்டு அதிமுகவையும் சீண்டி இருக்கிறாருங்க. அதாவது அண்ணாமலையுடைய கருத்து நேர்மையானது, வரவேற்கிறோம். இன்றைக்கி அவர் எடுத்திருக்கின்ற முயற்சி நல்ல முயற்சி. 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முயற்சியில் இறங்கியிருக்கிறாரு. அதோட இந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழக மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த எல்லா மக்கள் மத்தியிலும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதி தானே அவன், அப்படி தான் ஏன் இருப்பான் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது எந்த அரசியல்வாதி சுத்தமாக இருக்கிறான் அப்படின்ற கேள்வி வேற எழுப்புறாங்க. இந்த தருணத்தில் 50 ஆண்டு காலம் அரசியல் கட்சிகள் சொன்ன பொய்யையே கண்டு அப்படியே இதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் புதிய பாதையை காட்டலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இறங்கியிருப்பது நான் வந்து பார்த்தீங்கன்னா மனதார வரவேற்கிறேன். ஆனால் அதில் கொஞ்சம் விவேகம் இருக்க வேணும். ஏனென்று கேளுங்க, தன்னந்தனியாக சாதிக்க முடியாது என்பது அண்ணாமலை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். ஏன்னா ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என் மண் என் மக்கள் என்று சொல்லிட்டு பாத யாத்திரை போக போகிறார். அப்படி பாத யாத்திரை போகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களையும் தன்னுடைய துணைக்கு அழைக்கிறார். ஏனென்று கேட்டிங்கன்னா தான் மட்டுமே விழிப்புணர்வு அடைஞ்சால் அதனால் பலனே கிடையாது. எவன் பாதிக்கப்படுறானோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு அடையணும். அதுக்காக தான் பாத யாத்திரை போக போகிறாரு. அந்த பாத யாத்திரை நீங்களாம் பங்கெடுத்து கொண்டால்தான் கீழ்மட்டம் வரைக்கும் அந்த விஷயமானது போய் சேரும். ஊழல்வாதிகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், தூய்மையான அரசியல் முன்னெடுக்கப்படும். அப்படி தூய்மையான அரசியல் முன்னெடுக்கின்ற போது மக்களுக்கு நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள வளப்படுத்துகின்ற காசு கொடுக்கின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட முழுமையாக போய் சேரும். அப்போ தான் அரசாங்கத்தை எதிர்பார்க்காம அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்வாங்க. ஏன்னா 24 மணி நேரம் 365 நாட்களும் அரசாங்கமானது கையில் காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. மக்கள் வளரட்டும் வளரட்டும் சொல்லி போட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே திட்டத்துக்காக பல கோடி செலவழிக்க முடியாது. இல்லை ஒரே தரப்பு மக்களுக்காக, இல்லை ஒரே விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு செய்ய முடியாது. அதனால் ஊழல் இல்லாத ஒரே முறை ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா அந்த மக்கள் தானாக போயிச்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் ஊழலற்ற ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று அண்ணாமலைகள் களத்தில் இறங்கியிருக்காரு. அந்த விதத்தில் நாமளும் ஆதரிக்கிறோம். இதுக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற எல்லோருடைய ஆதரவும் வேணும், பலமாக இருக்கின்ற அதிமுகவுடைய ஆதரவும் வேண்டும். அண்ணாமலை அவர்கள் அப்படியே போகிற போக்கில் அதிமுகவையும் சீண்டிட்டு போகிறார். இது அமித்ஷாவுக்கு எதிராக இருக்கின்ற விஷயம்தான், மோடிக்கு எதிராக இருக்கின்ற விஷயம்தான். இப்போ என்ன மக்கள் அதிமுகவுடைய ஊழல் பட்டியலை கேட்டாங்களா, இல்லை சொத்து பட்டியலை கேட்டாங்களா? அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுகிறார் அதில்? ஆளுங்கட்சியாக யாரெல்லாம் இருந்தார்களோ அத்தனை பேருடைய சொத்தையும் அத்தனை பேருடைய ஊழலையும் நான் பேசுவேன், ஏன் பேசுவேன் அப்படின்னு கேட்கும்பொழுது மக்கள் நம்பணுமா இல்லையா? மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க, ஏன் அவங்க மட்டும்தான் ஊழல் பண்ணியிருக்காங்களா, இவங்க ஊழல் பண்ணலையா, இவங்களை மட்டும்தான் பேசுவியா, அவங்கள பேச மாட்டியா அப்படின்னு என்ன கேட்பாங்க இல்லையா?
அதனால அத்தனை பேருடைய ஊழலையும் அத்தனை பேருடைய சொத்து பட்டியலையும் நான் வெளியிடுவேன். திமுகவதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று தான் வந்திருக்குது, ரெண்டு வரப்போது, மூணு வரப்போது, நான்கு வரப்போது. திமுகவதே மிகப்பெரிய நீண்டதாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுகவது போவோம் என்று நினைக்கிறேன். விட போகிறது கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு மக்கள் விருப்பப்பட்டார்கள் என்றால் அதிமுக பற்றியும் பேசுவோம் என்று சொல்லாமல் எல்லோருடைய ஊழலையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அண்ணாமலை பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அண்ணாமலையை டெல்லியில் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லுவார். எதுக்கு டெல்லிக்கு வர சொல்கிறாரு? அவர் வர சொல்கிறது என்னவோ அதிமுக காரனை தான். திமுக காரன் யாரும் போய் டெல்லியில் மோடி அமைச்சாவை சந்தித்து என்னங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பாருங்கள் சொத்துப்பட்டியில் வெளியிட்டிருக்காரு, ஊழலில் வந்து அடிக்கிருக்காரு, இப்படியே இருந்தால் சரியாக இருக்குமா அப்படின்னு வந்து எதிர்முகாமல் இருக்கின்ற திமுக போய் மோடி அமித்ஷா கிட்ட சந்தித்து இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ஊழல் மற்றும் சொத்துப்பட்டியலை வெளியிடக்கூடாது, கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு யாரும் திமுக வந்து போய் சொல்ல போகிறது கிடையாது. திமுகவுடைய பிரதான வாக்கு பாஜக எதிர்ப்பு தான். அப்படி இருக்கும்போது டெல்லிக்கு வாங்க அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர் கூப்பிட்றாருன்னா அதிமுகவை தான். அப்படி நீங்கள் டெல்லிக்கு வந்து அண்ணாமலையுடைய வாயை அடக்க முடியலைன்னா உங்களுக்கு திறன் இருந்தா இல்லை திறாணி இருந்தால் நீங்கள் டெல்லிக்கு போய் அண்ணாமலையை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள், அப்படி சொல்லாத வரைக்கும் நான் பேசுவேன், பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்கிறார். நாம் அண்ணாமலைகிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுக தப்பு பண்ணியிருக்கிறது, ஊழல் பண்ணியிருக்கிறது, மீண்டும் அந்த ஆட்சி வேண்டுமா? பத்தாண்ட காலம் இருந்தாங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க? இந்த விஷயம் சரி கிடையாது, இங்கே கொள்ளடிச்சிருக்காங்க, இங்கே தமிழகத்துடைய வளங்களும் நலங்களும் கொல்ல போயிருக்கிறது, அதோடு போச்சுன்னா இந்த நீதிமன்றத்தில் இத்தனை வழக்கு போட்டிருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி நீதிமன்றத்தின் மூலமாகவும் மக்கள் மன்றத்தின் மூலமாகவும் அதிமுகவுக்கு ஏற்கனவே 2021 திமுக பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்படி அதிமுகவுக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்ட பிறகு, ஒரு நிகழ்வுக்கு தண்டனை கொடுத்துட்ட பிறகு மீண்டும் அந்த ஊழலை பற்றியோ இல்லை சொத்து சேர்த்ததை பற்றியோ நம்முடைய அண்ணாமலை பேசுவது சரியாக இருக்குமா? அதாவது பாஜக பற்றி எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிராக இருந்து ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா, ஊழல் புகாரில் சிக்கினாங்கன்னா அவங்க விடுறதே கிடையாது பாஜக. ஆனால் அதே ஊழல் செஞ்சவன் பாஜகவில் போய் இணைந்தால் அவன் புனிதமாகி விடுகின்றான், அவன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, சுத்தமாகிடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ப சிதம்பரத்திலிருந்து நம்முடைய ராகுல் காந்தியிலிருந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஊழலை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுடைய ஊழலையும் பேசுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஊழல் என்பது தமிழகத்தில் மட்டும்தான் புறையோடி போய் கிடக்கிறதா, பக்கத்தில் கர்நாடகாவில் கிடையாதா, நீ கர்நாடகா பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கர்நாடகாவுடைய தேர்தல் இணை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெறும் மாநில கட்சியோடு அவர் நின்று போல, அவர் ஒரு தேசிய கட்சிக்கு சொந்தக்காரர். அதனால் எல்லா மாநிலத்துக்கும் போகலாம், எல்லா மாநிலத்துக்கும் போய் வேலை பார்க்கலாம், அங்கே ஆளுங்கட்சியாக இருந்து யாரெல்லாம் ஊழல் பண்ணிட்டாங்களோ அந்த ஊழலை பற்றி பேசலாம், இல்லை எதிர்கட்சி வரிசையில் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து ஊழல் பண்ணதையும் பேசலாம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் அதிமுகவுடைய ஊழலை பற்றி பேசுவது இருக்கட்டும், கர்நாடகாவில் சிட்டிங் எம்எல்ஏவுடைய மகன் வந்து 12 கோடி ரூபாய் அவர் வீட்டில் பதுக்கி வச்சிருந்தது தொடர்பாக பறிமுதல் பண்ணியிருக்காங்க, அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஊழலை பற்றியும் அண்ணாமலை பேசுவாரா? பேச மாட்டார். பேசினார்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டங்குவார், அறுத்துருவார். அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சீண்டாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும், மூன்றாவதாக வெற்றி பெற்று சாதனை செய்ய வேண்டும் என்று அமித்ஷா மோடியும் மெனக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் பார்க்காம ஒரே நாளைக்கு கிட்டத்தட்ட 10-15 ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறாரு, ஓய்வே கிடையாது. இதெல்லாம் எதற்காக? எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகிறார், ஒவ்வொரு வேஷமிடுகின்றார். இது மோடி அவர்களுக்கு ஏற்புடையதோ இல்லையோ, ஆனால் அந்த மக்களுடைய கலாச்சாரப்படி நம்மளில் ஒருத்தன் அப்படின்னு காட்டிக்கிட்டால் தான் ஓட்டு போடுவாங்க என்பதற்காக அசாமுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே போய் சில விஷயங்களை திறந்து வச்சுட்டு வரார். அப்படி மெனக்கிடும் பொழுது அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்கப் போகுது என்று அமித்ஷா அவர்கள் உறுதிப்பட பேசிட்டார். நல்லாவே தெரியும், நியூஸ் 18 வந்து அமித்ஷா சொன்னார், பாருங்க நாங்கள் எங்கெல்லாம் வலுவாயிருக்கிறோமோ அங்கெல்லாம் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பலம் சேர்க்கிறோம், நாங்கள் எங்கே பலம் இழந்திருக்கணுமோ அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பலம் சேர்க்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பூத் கமிட்டி அமைச்சிக்கிட்டு வரோம், அப்படி பூத் கமிட்டி அமைச்சிக்கிட்டு வரதுனால நாங்கள் எங்களை பலப்படுத்திக்கிட்டு வரோம்.
ஆனா தமிழகத்துல இன்னும் நாங்க பலமா இல்ல, அதற்காக அதிமுக எங்களுக்கு உறுதுணையா இருக்கும், அதனால அதிமுக கூட்டணியில தொடர்கிறோம் அப்படின்னு சொன்னார். சோ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை புறக்கணித்து விட்டு பாஜக தன் தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்குமா? அப்படி உருவாக்கினா பாஜகவில் வெற்றி பெற முடியுமா? அந்த எண்ணம் இருக்கிறதா? இந்த எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கலாம், ஆனால் மோடிக்கு இருக்குமா? அமித்ஷாக்கு இருக்குமா? ஸோ வட மாநிலங்களில் நமக்கு ஒரு பின்னடைவு வரப்போகுது என்று தெரிந்துதானே தென் மாநிலத்தில் பலப்படுத்தணும். இப்போ கர்நாடகா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? இந்த தேர்தலில் மட்டும் தோத்துட்டோன்னு வச்சிங்களேன், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறாது என்று முதலியை குத்துருவாங்க. அதனால தான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற முக்கியமாக மக்கள் செல்வாக்கு பெற்ற எல்லா தலைவர்களையும் கர்நாடகாவில் வந்து இறக்கியிருக்காங்க. குஜராத்தில் வெற்றி பெற்றதை விட அதிகமான வெற்றியை இந்த கர்நாடகாவில் பெற்றுவிட வேண்டும். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 10 ஆண்டுகாலம் ஆட்சி ஆண்டாலும் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இழக்கல. கடந்த காலங்களில் தந்த வெற்றியை விட இப்போ மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறாங்க பாருங்க என்று பறைசாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக கர்நாடகா தேர்தலில் எல்லாரையும் கலங்கிறக்கியிருக்காங்க. இப்படி மெனக்கிட்டு இருக்கின்ற போது திடீர்னு வந்து அதிமுக பற்றியும் நான் ஊழலை பேசுவேன், அவங்க சேர்த்த சொத்து பற்றி பேசுவேன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா? அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு என்ன கேட்பீங்க? இந்த தேர்தலுக்கு முன்பாக இவங்கெல்லாம் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாங்க, இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்க, இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் இவ்வளோ சேர்த்துருக்காங்க. ஸோ இவங்களை விடக்கூடாது, முதல்ல இவங்களை களையெடுப்போம், பிறகு தமிழகம் தானாக திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை கடந்து போயிருக்கணும். அதோட அதிமுக பற்றி பேச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதற்காக நபர் இந்த அண்ணாமலை இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான் இங்கே இருக்கிற வரைக்கும். அவன் வேணான் என்று நினைக்கிறவங்க, அவனை மாற்றணும் என்று நினைக்கிறவங்க டெல்லிக்கு போங்க, திராணி இருந்தா தில்லி இருந்தா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ டெல்லி வந்து என்ன ஒன்றாலும் சொல்லும், அந்த பேச்சில் நான் காதில் வாங்க மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இல்லை அப்படின்னா தான் இந்த பேச்சு எழாது. இல்லை அமித்ஷா சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு அப்படின்றத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் சொல்லுங்கள், மோடி ஆட்சி தமிழகத்துக்கும் வேண்டும், மோடியும் அமித்ஷாவும் ஊழலுக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றியை கடந்து தோல்வி வந்தாலும் பரவாயில்ல ஊழலை பற்றி தான் பேசுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் கொடி பிடிச்சிட்டு நிற்கலை. கர்நாடகாவில் 52 பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல பழைய எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னா அவங்க அந்த இடத்துல கையங்காலம் வச்சுக்கணும் சும்மா இல்லை. ரெண்டாவது மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த சேவையும் ஆற்றலை. இங்கே 52 பேருக்கு வாய்ப்பை மறுத்திருக்கிறோம் கர்நாடகாவில் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை காங்கிரஸிலிருந்து பாஜகவுக்கு தாவனவங்களை கைவிட்டுடுச்சா? கிடையாது. அவங்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்குதா இல்லையா? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவி பாஜக ஆட்சியை கொண்டு வந்தவங்க உத்தமர்களா? ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தவங்க இல்லையா? காங்கிரஸ் கட்சியில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்கல, பிஜேபியில் வந்தால் அது கிடைக்கும் என்பதற்காக தானே வந்தாங்க. அப்போது பாஜக நேர்மையானது என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தை எடுபடாது. மோடியும் அமித்ஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வெற்றி பெற வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஸோ யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வெற்றி பெற வேண்டும். அதிமுக வெற்றி பெற்றால் கூட டெல்லியில் நமக்கு ஆதரவளிக்கும், ஆனால் திமுக வெற்றி பெற்றா சொல்ல முடியாது. அதனால் அதிமுகவை இதோட நிறுத்திக்கணும் சீன்றத. தொடர்ச்சியாக நான் நேர்மையானவன் உண்மையானவன், என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டையும் ஒரே தரசில் வச்சு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அமித்ஷாவுடைய கருத்துக்கு எதிராக தான் நிற்கிறாரு, மோடியுடைய கருத்துக்கு எதிராக தான் நிற்கிறாரு. இப்படிலாம் இருந்தால் ஒரு தேசிய கட்சியில் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது என்று சொல்லி இந்த வீடியோவை நாம் முடிக்கிறோம். இதெல்லாம் என் கருத்து கிடையாது, நேற்று எல்லா மீடியாலும் பேசுனதை தான் தொகுத்து உங்ககிட்ட தந்த உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.